குடும்பத்தோட நாங்க கடைக்குளிக்கு வந்தோம். வந்த இடத்துல ரிசார்ட்ல வந்துட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க அவங்கள்ட்டதான் இந்த படகு லைஃப் ஜாக்கெட்டு கடைக்குளிக்கிறீங்களா அனைத்து பொருளும் படகை தொடுத்துட்டு போறது தொடுப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட நாங்க கடைக்குளிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து இந்த வெயில் காலங்கள்ல இப்படி கடைக்குளிக்கும் போகும்போது உண்மையிலே அதை கொடுத்து வச்சிருக்கேன்னு எல்லாரும் வாங்க. இப்படி கடல் குளிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்புறம் கடைக்குளிக்கிறதோட கடல் உள்ள காட்சியிலையும் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப எளிமையாக நிறையா சுத்தி விடுறதா கொடுத்தா படக முன்னாடி எல்லாம் தனிப்பட்ட முறையில் சின்ன வயசுல நம்ம கடைக்குளிப்போம். இப்ப கடைக்குளிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, பெரிய சந்தோஷம் இருக்கு இந்த மாதிரி கடைக்குளிக்கிறதுல. அதுலயும் மனைவி மக்களோட பிள்ளைகளோட வந்து பேத்தியாமாரோட வந்து கடைக்குளிக்கும் போது ஒரு உண்மையில ஒரு அளவுக்கு மீறி உள்ள ஒரு சந்தோஷம் தான். இப்போ நாங்கள் தொடர்ந்துட்டு போக போகிறோம். அடுத்த காட்சியாக வந்து பவளப்பாறையை காட்டுவோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்படி கடைக்குளிக்கு வரும்போது நீச்சல் ரொம்ப முக்கியம். நீச்சல் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, ரொம்ப நல்ல விஷயம். வாழ்க்கையில் நீச்சலுங்கிறது ஒரு உயிர் காக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால் வந்து இப்போ பாருங்க ஒரு படகு தாழ்ந்துட்டு. ஆமாம், இப்போ தண்ணி குறைஞ்சால இல்லை, கொஞ்சம் விலங்கு போய் இருந்தால் தாழ்ந்துட்டு நீச்சல் தெரிஞ்சனால சேஃபாக எல்லோரும் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீச்சல் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் தாவுக்குள்ள நம்ம படகுகள் கொஞ்சம் தண்ணி வந்து தாழ்ந்தாலும் கூட நம்மளை காப்பாற்றிக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க. அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. போகிற இடம்லாம் ஒரு தண்ணி பகுதிகளில் வந்து அவங்க நடமாடும்போது நீச்சல் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீச்சலை கட்டாயம் கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, அது ரொம்ப நல்ல விஷயம். மறந்துடாதீங்க, நீச்சலை கட்டாயம் கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ கடலுக்குள்ளே ஓடி பார்க்க போகிறதுக்கு ஆயத்தம் ஆகிட்டோம். இப்போ கடலுக்குள்ளே ஓட போகிறோம். அது மண் இருந்தாலும் சரி, சல்லி இருந்தாலும் சரி, சங்கு இருந்தாலும் சரி, பாசி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். தண்ணிக்குள்ளே பவளப்பாறை இருக்குது, அதை காட்ட போகிறேன். வாங்க பவளப்பாறைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பவளப்பாறையை பார்க்குறக்க வேண்டி கடலுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த செடி கொடி மாதிரி உங்களுக்கு தெரியுதா, இதுகளும் பவளப்பாறை இனத்தை சேர்ந்தது தான். நம்ம பவளப்பாறை இனத்தை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் விலங்கு ஆழத்தில் போய்கிட்டு இருக்கோம். பவளப்பாறை இனத்தில் நிறைய இனங்கள் உண்டு. இப்போ மீன் ஓடுறதை நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள் கேமராவில் தெரியுது. இதுதான் இந்த பவளப்பாறை இன பல இனங்களில் இது ஒரு வகையானது. இதாக ஓடுதாருங்க, பொடி பொடி மீன்களாக ஓடுதுவாருங்க. இது கை வச்ச உடனே சில இடங்களில் உடையும், ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ நம்ம கை வச்சு பார்த்துக்கிட்டுக்கிறதே பவளப்பாறை தான். அப்படி பவளப்பாறையில் சில நேரம் மரங்கள் மாதிரி செடி மாதிரி வளர்ந்துருக்குங்க, அதைத்தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி இந்த சிவப்பு சிவப்பாக தெரியுது பாருங்கள், இதுகளிலாம் அந்த மீன் அணுக்கள் நிறையா முட்டைகள் இருக்குங்க. இப்போ கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோமா. இந்த மாதிரி பவளப்பாறை இனங்கள் மன்னார் விளையாடா பகுதிகளை சுற்றி இருக்குனால தான் சுனாமி பேரலைகளெலாம் தடுத்து பிடிக்கிற பெரிய சக்தி இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்லப்படுது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஒன்று ரெண்டு வகையில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய வகைகள் இருக்குது. இந்த பவளப்பாறையில் பல விதமான பவளப்பாறைகள் இருக்குது. இது வந்து முறுக்கு பவளப்பாறை. சட்டப்படி இதை வந்து நம்ம கடலிலிருந்து பிச்சு எடுக்கக்கூடாது. உங்களுக்காக வேண்டி இந்த பாறையை பிச்சு எடுத்துருக்கோம், அதே இடத்துல திருப்பி நம்ம வச்சுருவோம். இந்த பவளப்பாறையினுடைய பேர் முறுக்கு பவளப்பாறை. ஏன் முறுக்கு பவளப்பாறைன்னு சொல்கிறாங்கன்னா, தொட்ட உடனே அது வந்து முறுமுறு முறுமுறுன்னு நொறுங்கிடும். இந்த மாதிரி பவளப்பாறை இனங்கள் இருக்கிறனால தான் மன்னார் விளையாடா பகுதியில் நிறைய மீன்கள் கிளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த பகுதியில் வந்துக்கிட்டு ஆபத்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பவளப்பாறை இனமும் ஒரு காரணம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த பவளப்பாறையில் கை வச்சாலோ கால் பட்டாலோ வெட்டிடும், ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கவனத்தோடு தான் அந்த பவளப்பாறைக்குள்ள நம்ம போகணும். இப்போ என்னை பார்க்குறதுக்காக வேண்டி படகுல வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஆழத்தினுடைய பகுதியில் இருக்கிறேன், அதனால் அங்கே வந்து என்னை பார்க்குறக்காண்டி இப்போ அவர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு சேஃபாக இருக்கிறத பார்த்துட்டு கரையை போய்கிட்டு இருக்காரு. இப்போ தொட்ட உடனே உடஞ்சி கையில் வருதா, இந்த முறுக்கு பவளை பாறை இப்படி தான் தொட்ட உடனே கையில் உடஞ்சி வரும். கடல் கழிச்சு முடிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த ஜாமங்களையெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம ஒப்படைச்சிருவோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்பது உங்கள் கடல்வேந்தன், வணக்கம். அதே மாதிரி இங்கே சாயிங்க, இதையும் தண்ணி ஒன்றா ரெண்டே தீட்டு போயிடலாம். Thank you.